வணக்கம். இந்த வீடியோவில் சால்டரிங் பண்ணுறப்ப நம்ம என்னென்ன சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் அண்டு எதுக்காக இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஏன் இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம யூஸ் பண்ணுற சால்டர் பார்த்திங்கன்னா இட்ஸ் அன் அலாய் ஆஃப் லெட் அண்ட் டின். லெட் வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாய்சனஸ் மெட்டல்ஸ் ஆன் எர்த்து. மற்ற டாக்ஸின்ஸ் மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டால் நேச்சுரலாகவே இது வந்து வெளியே வந்துடாது. நம்ம உடம்புக்குள்ளே போயிடுச்சுன்னா இது வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்து அக்யூமிலேட் ஆக ஆரம்பிச்சிடும். குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இது உடம்புக்குள்ளே அக்யூமிலேட் ஆயிடுச்சுன்னா வேரியஸ் பாடி பார்ட்ஸ் வந்து இது அஃபெக்ட் பண்ணும். இது மோஸ்ட்லி அஃபெக்ட் பண்ணுற பாடி பார்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெயின், லிவர் அண்ட் கிட்னிஸ் தான். இந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உடனே தெரிஞ்சிருமா, உடனே வந்து இது அஃபெக்ட் பண்ணிடுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. 6-12 ப்ரோலாங்கட் எக்ஸ்போஷருக்கு அப்புறம் தான் இது வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். அதுக்காக வந்துட்டு ரேர் கேசஸில் சேஃப்டி இல்லாமல் சால்டர் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கூடாது. எப்போவுமே வந்துட்டு சேஃப்டியெல்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து நம்ம ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூம்ஸ். சால்டரை மெல்ட் பண்ணுறப்பவும் ஃப்ளெக்ஸை மெல்ட் பண்ணுறப்பவும் நல்லா டென்ஸான ஃப்யூம்ஸ் வந்துடும். இந்த ஃப்யூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சிகரெட் ஸ்மோக்கோட 1000 times ரொம்ப ஹசார்டியஸ் ஆனது. சரி ஓகே, இப்போ என்னென்ன டேஞ்சர்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம கவுண்ட்ராக்ட் பண்ணுறது, இதோட சேஃப்டி மெஷர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். எப்போவுமே வந்துட்டு நம்ம சால்டரை ஹேண்டில் பண்ணதுக்கப்புறம் கையை வந்து தரவாக வாஷ் பண்ணிக்கணும். கையை வாஷ் பண்ணிக்கணும்னா நான் வந்துட்டு கை முட்டி வரைக்கும் சொல்கிறேன், ஆங்கிள்ஸ் வரைக்கும் சொல்லலை. ஸோ கை முட்டி வரைக்கும் தரவாக வந்து கையை வந்துட்டு வாஷ் பண்ணிக்கணும். அடுத்து இந்த ஃப்யூமுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஃப்யூம் எக்ஸ்ட்ராக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்குது. இந்த டிவைஸ் என்ன பண்ணணும்னா சால்டர் பண்ணுறப்போ வர ஃப்யூம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஸ்பாஞ்சிலையோ உள்ளே இருக்க ஒரு வெட் சர்ஃபேஸ்லையோ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சப்போஸ் ஃப்யூம் எக்ஸ்ட்ராக்டர் வாங்க நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லை என்ன மாதிரி அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிசி ஃபேனை யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன்னா இந்த பிசி ஃபேனை விண்டோர் பக்கத்தில் வச்சுட்டு அங்கே சால்டர் பண்ணுவேன். அப்போ இது என்ன பண்ணுவோம்னா நம்ம சால்டர் பண்ணுறப்போ வர புகை வந்துட்டு மூஞ்சியில் வந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து சக் பண்ணி ஜன்னல் வழியாக வெளியே விட்டுரும். ஸோ அந்த ஃப்யூம்ஸை வந்துட்டு இப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஒர்க் பண்ணுற என்வரான்மெண்ட்டு, ஸ்கூல் லேப் ஒரு காலேஜ் லேபுனா பிரச்சனை இல்லை, இல்லை நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் ஸ்பேஸில் இருக்கீங்கனாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. பட் அதுவே நீங்கள் வீட்டில் ரெகுலராக சால்டர் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு தனி ஸ்பாட்டை வந்து அலோகேட் பண்ணிடுங்க, இல்லை ஒரு தனி ரூமை வந்துட்டு இதுக்கு அலோகேட் பண்ணிடுங்க. அந்த ரூமுக்கு மற்றவங்களை வந்துட்டு வர விட வேணாம், ஏன்னா அவங்க அங்கே வந்துட்டு பொருளையோ இல்லை மற்ற ஏதாச்சும் ஹேண்டில் பண்ணிவிட்டு வேறு ரூமுக்கு போனாங்கன்னா அந்த ரூமே வந்துட்டு அவங்க கண்டாமினேட் பண்ணிடுவாங்க. தயவு செஞ்சு பெட்ரூமில் வந்துட்டு வச்சு சால்டர் பண்ணுறாதீங்க, தனியாக ஒரு ரூம் அலோகேட் பண்ணிக்கோங்க. இல்லை ஒகேஷனாக சால்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் வீட்டுக்கு வெளியே பண்ணுறது பெட்டர். அண்ட் வந்து நம்ம வீட்டில் குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த லெட் வந்துட்டு அடல்ட்ஸை விட குழந்தைகளை தான் வந்துட்டு சீக்கிரமாக அஃபெக்ட் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம சேஃப்டி மெஷர்ஸும் பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் பர்ஃபெக்டாக எப்படி சால்டர் பண்ணுறது அண்ட் ஒவ்வொரு டைமும் கன்சிஸ்டண்ட்டான ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.